வணக்கம். இது பரதி ஊடகத்தின் மதிய நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். மைத்திரிக்கு எதிரான தடை நீடிப்பு. தமிழர் பகுதியில் தாயொருவரின் மோசமான செயல் வெளியான காணொளி, போலீசார் அதிரடி. ஐக்கிய தேசிய கட்சியின் தலைமை காரியாலயத்திற்கு முன்பாக போராட்டம். கொழும்பு நோக்கி பயணித்த பேருந்து விபத்து, 27 பேர் வைத்தியசாலையில் அனுமதி. உயர்தர பரீட்சை பெறுவோர் வெளியாகும் திகதி கல்வி அமைச்சர் அறிவிப்பு. முள்ளிய வலையில் பாடசாலை மாணவி கர்ப்பம், சந்தேக நபர் கைது. டென்மார்க்கில் வேலைவாய்ப்பு வழங்குவதாக மோசடி, பொதுமக்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை. 3 நாட்கள் வங்கிக்குள் பதுங்கியிருந்த நபர் நூதன முறையில் திருட்டு. கொட்டி தீர்க்கப் போகும் இடியுடன் கூடிய மழை, பொதுமக்களுக்கு எச்சரிக்கை. இனி தொடர்வன விரிவான செய்திகள். ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் தலைவராக முன்னாள் ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேனா செயற்படுவதை தடுக்க விதிக்கப்பட்ட தடையை எதிர்வரும் 12 திகதி வரை நீடிக்குமாறு கொழும்பு மாவட்ட நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இது தொடர்பான தடை உத்தரவை வரும் 12 திகதி வரை நீடித்து நீதிபதி உத்தரவிட்டார். ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் அரசியலமைப்பின் பிரகாரம் கட்சியின் தலைவராக செயற்படுவதற்கு முன்னாள் ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேனாவுக்கு சட்டப்பூர்வ உரிமை கிடையாது என முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா பண்டாரநாயக்க தனது முறைப்பாட்டில் தெரிவித்துள்ளார். மட்டக்களப்பு ஏறாவூர் பகுதியில் தமது மகனை தலைகீழாக கட்டி தொங்கவிட்டு தாக்கியதுடன் அதனை காணொலியாக வெளியிட்டதாக கூறப்படும் தாயொருவரை ஏறாவூர் போலீசார் கைது செய்துள்ளனர். 7 வயதுடைய தனது மகன் மீது சரமாரியாக தாக்குதல் நடத்திய தாய் அதிகுறித்த காணொலியையும் சமூக வலைதளங்களில் பதிவு செய்துள்ளார். அதேவேளை குறித்த காணொலியில் மற்றொரு பெண் 2.5 வயது சிறுவனொருவரை சித்திரவதைக்குள்ளாக்கும் காட்சியும் பதிவாகி உள்ளதாக கூறப்படும் நிலையில் அது தொடர்பிலும் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றதாக கூறப்படுகின்றது. ஸ்ரீ கொத்தாவில் அமைந்துள்ள ஐக்கிய தேசிய கட்சியின் தலைமை காரியாலயத்திற்கு முன்பாக போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டுள்ளது. மக்கள் போராட்டத்தின் குடிமக்கள் என்ற அமைப்பின் உறுப்பினர்களே இன்று இந்த போராட்டத்தை முன்னெடுத்துள்ளனர். ஜனாதிபதி தேர்தலை 2 வருடங்கள் பிற்போட வேண்டுமென அவர் முன்வைத்த கருத்தானது ஜனநாயகத்துக்கு விரோதமானது என ஆர்ப்பாட்டக்காரர்கள் தெரிவித்துள்ளனர். இந்நிலையில் ஆர்ப்பாட்டத்தை கட்டுப்படுத்தும் முகமாக போலீசார் இராணுவத்தினர் குவிக்கப்பட்டுள்ளதாக களத்தில் இருக்கும் எமது செய்தியாளர் தெரிவித்தார். கொழும்பு பதுளை பிரதான வீதியில் பெல்மடுள்ள நகரிற்கு 500 மீட்டர் தூரத்தில் தனியார் பேருந்து ஒன்று விபத்துக்குள்ளாகியுள்ளது. குறித்த விபத்தானது இன்று காலை 6:15 மணியளவில் இடம்பெற்றுள்ளது. இந்த நிலையில் விபத்தில் 27 பேர் காயமடைந்து வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. வீதி விபத்து. விபத்தை தடுக்க ஓட்டுநர் பேருந்தை வீதியிலிருந்து அகற்ற முயன்றபோது மண் தளர்வாக இருந்ததால் பேருந்து அருகிலுள்ள பள்ளத்தில் கவிழ்ந்துள்ளது. இந்த விபத்தில் படுகாயமடைந்து 7 பேர் ஆபத்தான நிலையில் ரத்னபுரி பொது வைத்தியசாலையிலும் மற்றும் 20 பேர் ககவத்தி வைத்தியசாலையிலும் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். மேலும் விபத்தில் காயமடைந்த ஒருவரின் நிலைமை கவலைக்கிடமாக உள்ளதாக வைத்தியசாலை வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. நடைபெற்று முடிந்த 2023 ஆண்டிற்கான கல்வி பொது தராதர உயர்தர பரீட்சை பெறுவர்கள் இந்த மாதம் 31 திகதி வெளியிடப்படும் என கல்வி அமைச்சர் சுசில் பிரேமஜயந்த் தெரிவித்துள்ளார். கல்வி பொது தராதர உயர்தர பரீட்சை கடந்த ஜனவரி மாதம் 1 திகதி முதல் பிப்ரவரி மாதம் 4 திகதி வரை இடம்பெற்றிருந்தது. குறித்த உயர்தர பரீட்சையில் நாடளாவிய ரீதியில் 346,976 பேர் தோற்றி இருந்துள்ளனர். அவர்களில் 281,445 பாடசாலை பரீட்சார்த்திகளும் 65,531 தனியார் பரீட்சார்த்திகளும் உள்ளடங்குகின்றமை குறிப்பிடத்தக்கது. மாணவர்கள் தங்களுடைய பெறுபேறுகளை www.doenex.lk www.results.exam.government.lk என்ற பரீட்சை திணைக்களத்தின் உத்தியோகபூர்வ இணையதளங்களுக்கு சென்று பார்வையிட முடியும்.
முல்லைத்தீவு முள்ளியவளை காவல்துறை பிரிவுக்குட்பட்ட பகுதியொன்றில் 14 அகவையுடைய பாடசாலை மாணவி ஒருவர் கர்ப்பம் தரித்த சந்தேகத்தில் கடை உரிமையாளர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். குறித்த நபரை 28 திகதி அன்று முள்ளியவளை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். முள்ளியவளை காவல் பிரிவுக்குட்பட்ட பகுதியில் இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது. குறித்த மாணவி நாள்தோறும் குறித்த கடைக்கு சென்று வந்துள்ள நிலையில் உடல் சுவையினம் காரணமாக முல்லைத்தீவு மாவட்ட மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் சிறுமி கர்ப்பமாக இருப்பது தெரிய வந்துள்ளது. இந்த நிலையில் சிறுமியின் சட்ட வைத்திய விசாரணையை தொடர்ந்து குறித்த கடைக்காரர் சந்தேகத்தின் பேரில் முள்ளியவளை காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டுள்ளார். இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. டென்மார்க்கில் ஏராளமான வேலைவாய்ப்புகள் இருப்பதாக முகநூலில் விளம்பரம் செய்து மக்களை ஏமாற்றி வரும் மோசடி குறித்து தகவல் வெளியாகியுள்ளன. குறித்த தகவல்களானது இத்தாலி நாட்டின் தொடர்பான முகநூல் பக்கத்தில் முன்வைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இந்த நிலையில் இந்த போலி விளம்பரத்தில் நோயாளிகளை பராமரிக்கும் பணியாளர்கள், செவிலியர்கள், பேக்கிங் தொழிலாளர்கள், தொழிற்சாலை பணியாளர்கள், பாதுகாவலர்கள், கொத்தனார்கள் மற்றும் கட்டுமான தொழிலாளர்கள் போன்ற தொழில் வெற்றிடங்கள் உள்ளதாக விளம்பரம் செய்யப்பட்டுள்ளது. இது தொடர்பில் தொழிலாளர் மற்றும் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு அமைச்சிடம் வினவிய போது இது முழுக்க முழுக்க மோசடியான வர்த்தகம் எனவும், டென்மார்க் போன்ற ஒரு நாட்டில் இவ்வாறான தொழில் வாய்ப்புகள் இதுவரை எமதுக்கு கிட்டவில்லை எனவும் பேச்சாளர் ஒருவர் குறிப்பிட்டுள்ளார். மேலும் இவ்வாறான சூழ்நிலையில் உயர் தொழில் தகைமைகள் கொண்டவர்களுக்கு கூட தொழில் வாய்ப்புகள் இல்லை என அந்நாட்டில் வசிக்கும் இலங்கை வைத்தியர் ஒருவர் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. ஜால பிரதேசத்தில் உள்ள கூட்டுறவு கிராமிய வங்கியொன்றில் திருட்டு சம்பவத்தில் ஈடுபட்ட சந்தேக நபர் ஒருவரை கைது செய்துள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். வெசாக் பண்டிகையை முன்னிட்டு வங்கி விடுமுறையின் போது சந்தேக நபர் சுவரை உடைத்து வங்கிக்குள் பிரவேசித்துள்ளதாக விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. அத்தோடு வெண்ணப்பு பகுதியில் அமைந்துள்ள கிராமிய வங்கியொன்றினுள் புகுந்து 6 கோடி பெறுமதியான தங்கம் மற்றும் நாடு முழுவதும் உள்ள தபால் நிலையங்களின் பெட்டகங்களையும் குறித்து இந்த நபர் திருடிச் சென்றுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. சந்தேக நபரிடம் நடத்திய விசாரணையில் வங்கியில் திருடப்பட்ட சுமார் 500 வாடிக்கையாளர்களின் தங்க நகைகள், பெட்டகங்கள், சுத்தியல் மற்றும் அன்றைய தினம் அணிந்திருந்த ஆடைகள் உள்ளிட்ட பல பொருட்களை காவல்துறையினர் கண்டுபிடித்துள்ளனர். மேலும் சந்தேக நபர் திருட்டுக்கு பயன்படுத்திய சொகுசு காரும் காவல்துறையினால் கைப்பற்றப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. தென்மேற்கு பருவப்பெயர்ச்சி நிலைமை காரணமாக நாடு முழுவதும் தற்போது நிலவும் மழை நிலைமையும் காற்று நிலைமையும் மேலும் தொடரும் சாத்தியம் காணப்படுவதாக தெரிவிக்கப்படுகின்றது. வளிமண்டலவியல் திணைக்களம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இதனை தெரிவித்துள்ளது. சப்ரகமுவ மாகாணத்திலும் நுவரெலிய மாவட்டத்திலும் சில இடங்களில் 75 மில்லிமீட்டருக்கும் அதிகமான ஓரளவு பலத்த மழை வீழ்ச்சி எதிர்பார்க்கப்படுகின்றது. மத்திய மலைநாட்டின் மேற்கு சரிவு பகுதிகளிலும் வடக்கு, வடமத்திய மேல், தென்மேல் மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் திருகோணமலை மாவட்டத்திலும் அவ்வப்போது மணத்தியாலத்திற்கு 50-60 கிலோமீட்டர் வரையான வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது. நாட்டின் ஏனைய பிரதேசங்களில் அவ்வப்போது மணத்தியாலத்திற்கு 30-40 கிலோமீட்டர் வரையான வேகத்தில் ஓரளவு பலத்த காற்று வீசக்கூடிய சாத்தியமும் காணப்படுகின்றது.